வெல்கம் டு ருத்து சேனல். இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னா பீர்க்கங்காய் பச்சடி. இது மாதிரியான மேலும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் 1, தக்காளி 3, கத்திரிக்காய் 2, பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்ப, புளி சின்ன நெல்லிக்காய் அளவு, பூண்டு சீரகம் சிறிதளவு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் பச்சை மிளகாய் போட்டு வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு வதக்குங்க. வெட்டி வச்ச கத்திரிக்காவை அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. இது 3 கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி கூட சேர்த்து வதக்குங்க. தக்காளி பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த சூட்டோட புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் சேர்ந்த கலவைய ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைங்க. அரைக்கும் போது அதோட பூண்டு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் அரைஞ்ச பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணீர் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச பச்சடியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெய், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தை சேர்த்து தாளித்து கொட்டிடுங்க. இப்போ சுவையான பீர்க்கங்காய் பச்சடி தயாராகிடுச்சு. இப்போ சொன்ன மெஷர்மெண்ட் 2 பேர் அளவுக்கு சொன்னது. உங்கள் தேவைக்கு ஏற்ப இன்க்ரீடியன்ட்ஸ் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.